അവർ പെയർ മറിയ. ഇയൽ 37. വിണ്ണിൽ പൂത്ത മൺമലർ. വാനിൽ പെരിയതോര അടയാളം തോന്നിയത്. പെൺ ഒരുവർ കാണപ്പെട്ടാർ. അവർ കതിരവനെ ആടയാക അണിന്നിരുന്നാർ. നില അവരത് കാലടിയിൽ ഇരുന്നത്. അവർ പന്നിരു വിൺമീനുകളെ തലമീത് സൂടിയിരുന്നാർ. തിരുവെളിപ്പാട് അധികാരം 12. ഒന്നാമത് തിരുവസനം. മറിയ തം ഇവുലക വാഴ്ക്ക പയണം നിറയൂറ്റതും ഉടലുടനും ആത്മാവുടനും விண்ணக மாட்சிக்கு எடுத்துக்கொள்ள பெற்றார். இந்த உண்மை எல்லா கத்தோலிக்க மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கிறிஸ்தவ கோட்பாடு என 1950 ஆண்டு நவம்பர் 1 நாள் திருத்தந்தை 12 பியூஸ் அவர்களால் அறிக்கையிடப்பட்டது. மரியாவின் விண்ணேற்பு பற்றிய இந்த நம்பிக்கை கிபி 5 நூற்றாண்டிலிருந்தே கிறிஸ்தவ மரபில் தொடர்ந்து வளர்ந்துள்ளது. விண்ணேற்பு என்பது எங்கோ வானின் உயரத்தில் உள்ள இன்னொரு உலகிற்கு மரியா சென்று அங்கு மன்னக அரசிகளின் தோரணையில் மணிமுடியும் ஒளிரும் பட்டாடையும் அணிந்து தங்க அரியணையில் அமர்ந்து கோலோச்சும் நிலைக்கு உயர்த்தப்பட்ட நிகழ்வு என்றே மக்கள் பொதுவாக கற்பனை செய்து கொள்கின்றனர். ஆனால் திருவெளிப்பாட்டு நூலின் மேற்கூறிய வருணனை உருவக மொழியே, அது மன்னக மொழியிலும் மனித பாணியிலும் தெய்வீக அர்த்தங்களையும் அழகுகளையும் சொல்லும் முயற்சியே. எனவே அதை நாம் வார்த்தைக்கு வார்த்தை நேர்பொருள் காணுதல் முறையன்று. மேலும் முதலிலும் நேரடியாகவும் அப்பகுதி துன்புறுத்தப்பட்ட திரு அவை அடையவிருக்கும் மாட்சிமையையே இறைவாக்காக எடுத்துரைக்கிறது. அந்த திரு அவையின் முதன்மை உறுப்பினர் எனும் வகையில்தான் அது மரியாவின் விண்ணேற்பை குறிக்கிறதே அன்றி நேரடியாகவும் வெளிப்படையாகவும் அல்ல. விண்ணேற்பு என்பது இறைவன் மரியாவுக்கு ஆற்றிய அரும்பெரும் செயல்களுள் இறுதியானது. நான் ஆண்டவரின் அடிமை என தம்மையே முழுமையாகவும் இறுதி வரையிலும் இறை திருவுளத்திற்கு அர்ப்பணித்த மரியாவை அவர் நிறைவாக மகிமைப்படுத்திய செயலே அது. அதாவது விண்ணேற்பு என்பது தம் மகன் இயேசுவின் பணிகளிலும் பாடுகளிலும் முழுமையாக பங்கேற்ற மரியா அவரது உயிர்ப்பு விண்ணேற்றம் என்பவற்றிலும் முழுமையாக பங்கேற்ற நிறை மகிமை நிகழ்வுதான். ஆம், தம் உயிர்ப்பு விண்ணேற்றத்தின் வழியாக இயேசு நம்மை விட்டு விலகிச் சென்று விடவில்லை. தந்தையின் வலப்புறம் வீற்றிருந்து மாட்சியோடு ஆட்சி செய்யும் அவர் நம்முடனும் இருந்து உயிர் தரும் ஆற்றலாக வாழ்விக்கும் வளர்விக்கும் வல்லமையாக செயல்படுகிறார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15 அதிகாரம் 45 திருவசனம். மார்க்கு நற்செய்தி 16 அதிகாரம் 19 முதல் 20 வரையுள்ள திருவசனங்கள். அதுபோலவே மரியாவும் தம் விண்ணேற்பின் வழி நம்மை விட்டு விலகி வேறு உலகம் சென்றுவிடவில்லை. மாறாக நிறைவு நோக்கி நம்மை நடத்தும் வழித்துணையாகி வல்லமையுடன் செயல்படுகிறார். இதுவே அவரது நிறைவு நிலை அல்லது மாட்சிமை. ஆம், உண்மையான மகிமை அல்லது உயர்ந்தோரின் மாட்சிமை என்பது மணிமுடியும் மங்கள ஆடைகளும் அணிந்து ஆடம்பரங்களும் அலங்காரங்களும் சூழ பிறரது பாராட்டுகளையும் துதிகளையும் பெறுவது அல்ல. சின்ன மனிதர்களே, இத்தகைய பகட்டுகளை
மாட்சிமை என கருதி எதிர்பார்ப்பர். சான்றோர்கள் மாட்சிமை என கருதி வரவேற்பதோ பிறரை வாழவும் வளரவும் வைக்கும் வாய்ப்பையும் செயல்பாட்டையும் தாம். இயேசுவின் மகிமை அவரது சிலுவைதான். ஏனெனில் அதில்தான் அவர் தம் உயிரை ஈந்து உலகிற்கே மீட்பு அளித்தார். மரியாவின் விண்ணேற்பின் மாட்சியும் அத்தகையதே. என்றும் நம்முடன் இருந்து இயேசுவின் வழியில் நாமும் வாழ்வடைய அவர் நம்மை தொடர்ந்து தூண்டுகிறார். அன்பு, உண்மை, நீதி, தியாகம், பரிவிரக்கம் எனும் இயேசுவின் இறையாட்சி பண்புகளின் மாதிரியாக விளங்கி அப்பண்புகளில் நாமும் வளர்ந்திட அருளாற்றல் மிக்க முறையில் மரியா செயல்படுகிறார். இதுவே அவரது உண்மையான மகிமையும் மாட்சியும். மரியாவின் பண்புகளையும் பணிகளையும் நமதாக்கி பிறரை சிறப்பாக நலிந்தோரை வாழ வைத்து இந்த நானிலத்தையே இறையாட்சியாக வளர்த்தெடுக்க நம்மை நாம் ஈடுபடுத்துவதுதான் மரியாவுக்கு நாம் செய்யும் மிக பெரும் சிறப்பும் பெருமையும். அப்பண்புகளில் நாம் நாளும் வளர்ந்து அத்தகைய பணியை நாமும் முழு அர்ப்பண உணர்வோடு ஆற்றி மரியா பெற்ற மகிமையில் பங்கு பெற அழைக்கப்படுகிறோம். அத்தகைய சீடத்துவ வாழ்வை கடைபிடிப்போர் இயேசுவின் மாட்சிமையில் நிச்சயம் பங்கு பெறுவர் என்பதற்கு மரியாவின் விண்ணேற்பு ஒரு முன்னுறுதிப்பாடாக விளங்குகிறது.